ஹாய் வெல்கம், நான் உங்கள் சாய் சிலன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து புது அப்டேட் ஒன்று இருக்குது. அது அப்டேட் என்ன அதை வீடியோக்குள்ளே பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்டேட் நம்ம எப்படி ஃபோனுக்கு வந்ததுன்னு பார்ப்போம். இதில் தீரா கிளிக் பண்ணி லிங்க் டிவைசஸ் போய்க்கோங்க. போயிட்டு மல்டி டிவைஸ் டேட்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இன்றைக்கி வந்து ஜாயின் டேட்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எனக்கு வந்து ஜாயின் ஆகிடுச்சு. இது என்ன ஆப்ஷன்னா, நம்ம வந்து ஃபோன்லேருந்து நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு வாட்ஸ்அப் வெப்பில் நம்ம லாகின் பண்ணோம். அதில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்துருக்கு. இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். மல்டி டிவைஸ் டேட்டா ஜாயின் காமிச்சிருச்சு. இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து வாட்ஸ்அப் வெப், அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப் இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஆனால் நம்ம வந்து அது கூடாச்சும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்பை இதில் ஸ்கேன் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்துடும். அப்போ நீங்கள் ஃபோனில் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப்லேயே சேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோன் வாட்ஸ்அப்பை அதில் எப்படி வராதுன்னு சொல்லிட்டு அவங்களே கீழே வீடியோ போட்டுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம க்ளியராக கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் டிவைசஸ் போயிட்டு அந்த கியூஆர் கோடை நம்ம ஃபோன் வந்து ஸ்கேன் பண்ணணும். இப்போ நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் என் ஃபோன் எடுத்துகிட்டேன். இப்போ அதில் வந்து த்ரீடா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லிங்க் டிவைசஸ் வைக்கலாம். அந்த லிங்க் டிவைசஸ் இருக்கும் மூணாவது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் டிவைஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மல்டி டிவைஸ் போயிட்டா ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் முன்னாடி சொன்னேன். இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து லோட் ஆகுது. இப்போ இது வந்து பீட்டா விஷன், அதனால் நான் வந்து பீட்டா ஜாயின் பண்ணிட்டு தான் நான் அதை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். நீங்கள் பீட்டா ஜாயின் பண்ணாமே ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வேலை செய்யாது. இப்போ நான் வந்துச்சு, கூகுள் க்ரோம் விண்டோ வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்துடுச்சு. இப்போ என்னோடய டிபி இருக்கும், நீங்கள் எல்லாருமே டிபி வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப்புக்கு. இப்போ என்னோடய டிபி பக்கத்துலேயே பீட்டாங்க இருக்கும். அப்போ நான் பீட்டா விஷன் ஜாயின் பண்ணிட்டு தான் நான் வந்து வாட்ஸ்அப் வெப் ஸ்கேன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அது பார்த்தாலே தெரியும் என்னோடய டிபி பக்கத்தில் பீட்டாங்க எழுதியிருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபோனில் நம்ம வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணால் கூட நம்மளுக்கு லேப்டாப்பில் வேலை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அப்போனாலும் எனக்கு இன்னும் எதுவுமே ஆகலை, நார்மலாக மெசேஜ் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பீட்டா விஷயம்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணோடனே வேலை செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து லீவ் பீட்டா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பீட்டா விஷயம் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். எப்படி நீங்கள் சிஸ்டம்லேருந்து எப்படி இந்த மாதிரி கியூஆர் கோடு பேஜ் வர வைக்கிறதுனா, த்ரீடா கிளிக் பண்ணிவிட்டு அங்கே லாக் அவுட் இருக்கும், லாக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். இப்போ நான் பேட்டா விட்டு வெளியே வந்துட்டு நான் இப்போ ஸ்கேன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோனில் நெட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிபி பக்கத்தில் பீட்டாவே இருக்காது, ஏன்னா நம்ம பீட்டா ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஃபோனில் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ நான் ஃபோனில் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஃபோன் நாட் கனெக்டட், மேக்ஸ் ஃபார் த இன்டர்நெட் ஆக்டிவ் இன்டர்நெட் அப்படி காட்டுது. அப்போனா நம்ம மெசேஜ் பண்ண முடியாது. மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு சென்ட் ஆகாது. இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஷேர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து உள்ள சந்திக்கலாம். பாய்.